சென்னை ஆதம்பாக்கம் மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சரின் ஆய்வு குறித்து சொல்லுங்க. தென்சென்னை பகுதியாக இருக்கக்கூடிய மணப்பாக்கம் பகுதியில் தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். ஆதம்பாக்கம் சிட்டி லிங்க் சாலை, நேதாஜி சாலை, 5 பர்லாங் சாலை உள்ளிட்ட 6 சாலைகளில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளனர். அதே போல மண்டலம் 13 உட்பட்ட 1420 மீட்டர், அதாவது பாத்தீங்கன்னா 15.53 கோடி ரூபாய் செலவில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் அமைக்கும் மழைநீர் வடிகால் பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். மண்டலம் 12 உட்பட்ட மணப்பாக்கம் ரிவர் வியூ சாலையில 475 மீட்டருக்கு 25.6 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் சாலையும் முதலமைச்சர் பார்வையிட்டு வராரு. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில இந்த பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அங்க வந்து சாலைகள் எல்லாம் தோண்டப்பட்டு ரொம்ப புழுதியுமாக காட்சியளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வரக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சர் இந்த பணிகளை ஆய்வு செய்து உடனடியாக முடிக்குமாறு ஒப்பந்தையாளர்களிடம் சொல்லிட்டு வராரு. ஏன்னா இந்த பகுதி சென்னையில மணப்பாக்கம் இந்த பக்கம் போறவங்க, போரூர் போறவங்க போன்ற ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக அங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த பணிகள் காரணமாகவும் நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது. இதன் இந்த ஆய்வின் போது பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.